ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் சொல்கிறது அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி. எதுக்கு அப்படின்னா, நம்ம போன ஜூலையில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். நான் எதுக்கு இந்த நன்றியை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் செய்யுங்கன்னு தூண்டி விட்டதே நிறைய சிஸ்டர்ஸ் தான். எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் பண்ணி கொடுங்க, ஹேர் ஆயில் பண்ணி கொடுங்கன்னு அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு நம்பிக்கையோடு நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் ஒரு வீடியோவில் சொல்லவுமே அப்படியே டக்குன்னு அவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்தீங்க. நன்றி சொல்லாட்டியும் திட்டுவாங்கன்னு பார்த்தா, நன்றி சொன்னால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க, எதுக்குங்க நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னங்க தப்பு அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் பொருள் பிடிச்சிருக்கு உங்ககிட்ட வாங்குகிறோம், அது குவாலிட்டி இருக்குது நாங்கள் வாங்குகிறோம், எதுக்கு எதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஏன் தெரியுமா நன்றி சொல்கிறேன், என் பொருளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வாங்குறீங்க ஓகே, ஆனால் நான் லான்ச் பண்ண உடனே ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து வாங்குறாங்க அந்த பொருள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு. அதனால தான் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே எப்போவுமே நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த நன்றி வந்து நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நம்ம ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டோட நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு மடங்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது 3 மடங்காக இருக்குது இந்த ஹேர் ஆயில் எல்லாமே. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் செய்யுங்க இந்த பொருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா நான் கேட்டதை செஞ்சே கொடுக்க மாட்டீங்களா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னுலாம் கேட்குறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா ஆர்டர் எடுக்கணும், திருப்பி அதை நம்ம டிஸ்பாச் பண்ணுறோம், நோட்டில் உட்காந்து எழுதுகிறோம், எல்லாத்துக்குமே சரியாக இருக்குது. இன்னொன்று, நம்மளுடைய வீடு வேலை போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 14 ப்ராடக்ட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு, சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், கால்சியம் பவுடரு, இது எல்லாமே நம்ம எப்போவுமே ஒரு பொருள் ஆரம்பிக்கும் போது இது ரீச் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு இருக்கும்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணி இப்போ ஹேர் ஆயில் கூட சொன்னால் தெரியும் என் முடி கொட்டுறது நின்று போச்சுங்க அப்படின்னு சொல்லி, முடி வளர்றது பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ இவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா அவங்க கேட்குறாங்க, எப்படிங்க இப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்களோட பொருள் தான், நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குற வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம நல்லாயிருக்கோம், வாங்குறவங்களும் நல்லா இருக்கட்டும், கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஒரு காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு, சூப்பர் ஃபாஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்சியம் பவுட்ரு, இது எல்லாமே அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்காக அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் குறைச்சிட்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இஷ்டம்தான், வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறமா நைட்டு டின்னருக்கு பதில் எதுவுமே டின்னர்லாம் எடுத்துக்காமல் நம்மளோட வெயிட் லாஸ் பவுடரையே கஞ்சியாக காய்ச்சி அவங்க குடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி ஒன்ஸ் இது வெயிட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி வெயிட்லாம் ஏறலை, நிறைய பேர் அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட நாகா சொல்லி நேச்சுரலில் 14 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எல்லா லிஸ்ட்டையுமே நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே எப்பவும் போல் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். சூப்பராக போயிட்டுருக்கு. ஆஃபர் எப்போன்னு கேட்குறீங்க, ஒரு ஆஃபர் முடிஞ்ச உடனே இன்னொரு ஆஃபரை கேட்குறீங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பண்ணலாம், ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆஃபர் முடிஞ்சுது அதனால். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா நான் பார்த்தது வேற, நான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு இப்போ வந்து வேற பார்த்தேன். இவன் மூஞ்சதான் முழுக்க முழுக்க பார்த்தேன், இவன் சொன்னது மட்டும்தான் நான் நம்பினேன். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நடந்துச்சு. நிறைய பாடங்களை வந்து இந்த வீடு நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மேஸ்திரி, கம்ப்யூட்டர் இப்படின்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. நிறைய பேர் வந்து இன்ஜினியர் கிட்ட கொடுத்துருவீங்க, நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கல. நாங்கள் வந்து மெட்டீரியல்லாம் நாங்கள் வாங்கி போட்டுடுறோம், நீங்கள் டெய்லி வேலை பார்க்குறதுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசணும். இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது, அதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த பணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு போட்டு எழுதிக்கோங்க ஒரு நோட்டில், அதுலேருந்து கொஞ்சம் பேஜ் தள்ளி அந்த நோட்டை ரெண்டாக பிரித்து செகண்ட் ஃப்ளோர்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதி இந்த காசை ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது நம்மக்கிட்ட வாங்குவாங்க பார்த்தீங்களா, அப்படியே டெய்லி டெய்லி சம்பளம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்கல்ல. அந்த சம்பளத்தை அந்த அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட்டை டெய்லி 1000 ரூபாய் கொடுத்தாலும் 100000 நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் 1000 ரூபாய் லெஸ் பண்ணி மீதி எழுதுங்க. மறுநாள் 2000 வாங்கலாங்கிற 2000 லெஸ் பண்ணி மீதி எழுதுங்க. எதுக்குன்னா இது என்ன ஆகிடுச்சு, இப்போ நம்ம வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டும்போதே செகண்ட் ஃப்ளோருக்கு தேவையான காசு அதில் போயிடுச்சு. அப்போ செகண்ட் ஃப்ளோர் வேலை ஒழுங்காக நடக்குமா, போட்டு லோலோன்னு அலைஞ்சு இப்போ நாங்களே அது போகுது போ அப்படின்னு விட்டாச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் நிலமை.
நான் இப்போ உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன், ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதம் டெய்லி நான் அழுவாத நாளே கிடையாது. அதுதான் ஓவராக சிரிக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பல கவலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் என் விஷயத்தில் உண்மை. நான் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இவர் எனக்கு அவ்வளோ ஆறுதல் சொல்லுவார், ஆனால் அவரையும் சேர்த்து திட்டுவேன், சும்மாறா உன்னால தான்டா எல்லாமே, நீ தானடா ஆள் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப நொந்து போயிட்டோம், மனசளவுலையும் சரி உடம்புலையும் சரி ரொம்ப நொந்து போயிட்டோம் நாங்கள். அதனால தான் இதை வந்து வீடு கட்டுறவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு எல்லாரையுமே நம்பி நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நம்ம நம்புகிற ஆளுங்களெல்லாம் நம்மளை நம்பிக்கையோடு நடத்துகிறாங்களா அப்படின்னா கிடையாது, எந்த வகையிலடா ஏமாத்தலான்னு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு 1 லட்சம்னு வைங்களேன், 75,000 வந்ததுக்கப்புறம் நிறுத்துங்க, மீதி பணத்தை ஃபஸ்ட்டு ஃப்ளோரை முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் போகும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. இப்படியெல்லாம் நம்மளும் வந்து கட்டன் ரைட்டாக கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம பணத்தை நம்ம காப்பாற்றிக்க முடியும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேட்கும்போதெல்லாம் கொடுத்து என்னென்னா எங்களுக்கு வந்து அந்த உழைப்புடைய வழி தெரியும். காலையிலேருந்து ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க நைட்டு வரைக்கும், அப்போ அவங்க எவ்வளோ அந்த வீட்டுக்கு போகும்போது சம்பளத்தை கொடுத்தா தான் அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். நாளைக்கு வாங்கிக்கோங்க, அடுத்த வாரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பாவம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்க நம்மளுடைய குடை வல்லல்பு கேமரா பிடிச்சிருக்கிற என் புருஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனையும் அடிக்க முடியாத, சின்ன பிள்ளையாக இருந்தால் 2 தட்டு தட்டலாம், இவரையும் அடிக்க முடியாத, என்ன பண்ணுறது கடவுளேன்ட்டு சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டப்பா. உங்களுக்கு தெரியும் நான் ஏமாந்துட்டேன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி விடணும் தெய்வமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்தெல்லாம் போய் அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டு வேலையை இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். கடவுள் ஒரு காரணம், ஏமாந்தது நம்ம தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க, நம்பினது நம்பினவங்களை ஏமாத்தினது அவங்க தப்பு, நம்புகிறாங்க இழிச்சு வாய்ப்பாயில் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்து வந்து அக்ரிமெண்ட் ப்ராப்பராக போட்டு பண்ணுங்கள், அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக போடுங்க. அந்த அக்ரிமெண்ட்டு படி சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் கொடுத்ததில் வந்து இந்த படிக்கு கீழே பில்லர் வந்துச்சு, பில்லரை போடுங்க போடுங்க போடுங்கன்னா இதை விட பெருசாக நாங்கள் படி போட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் பில்லர் தேவையே கிடையாதுன்னு சொல்லி படியை போட்டு அதுக்கப்புறம் அந்த பலகையை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா டொயின் ஒரு இன்ச்சு 2 இன்ச் இருக்குமா, நடுவில் மட்டும் இறங்கி தெரிஞ்சுது பள்ளமா ஆத்தடி இது என்னடானா, அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த படிக்கு போட்ட சிமெண்ட்டு எல்லாமே எவ்வளோ காசு போயிருக்கு அதை வச்சு நாங்கள் கவலைப்பட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு மிஷினை வச்சு டுடுன்னு இடித்தாங்க. என்னடா மிஷின் அது, ட்ரில் போடுற மிஷின் மாதிரியே பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு இடித்து அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பில்லரை போட்டு புதுசாக கலவையை போட்டு போட்டாங்க, அதில் நம்மளுக்கு காசு அவ்வளோ காசு போச்சு. ஆனால் கடைசியில் அந்த காசை கழிக்க கூட இல்லை, நாங்கள் கடைசியில் பண்ணுறோம் நல்லா பண்ணிட்டாங்க. துன்பத்தில் சிரின்ற மாதிரி இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா கடவுள் புண்ணியத்துல அந்த துன்பம் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்க, நம்மளே விளக்கிட்டோம் அவ்வளவுதான். அதனால வந்து நான் என்ன கேட்கறேனோ அதை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிடுங்க. நம்ம வீடு நம்ம குடியிருக்க போற வீடு, அதனால நாங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் வேணும் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சு விடுறதுக்காக அவங்க வந்து நம்மளை இதை இப்படி போட்டால் போதும் இதை இப்படி போட்டால் போதும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. எங்களை இந்த படி விஷயத்தில் அப்படி தான் பண்ணாங்க, நாங்களும் நம்பணும், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் காசு போச்சா. அதனால வந்து நம்ம வந்து எல்லாரையும் மதிக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் நம்ம வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த விஷயத்தில் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு இது பண்ணுங்கள் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காசு வந்து கையை விட்டு 1 பைசா கூட எக்ஸ்ட்ரா போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன், எக்ஸ்ட்ரா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது திருப்பி நம்ம கைக்கு வரவே வராது. அது என்ன ஆகும் தெரியுமா, இந்த சைடில் பிட்டு வேலை பார்த்தேன், இந்த இதில் இதை பார்த்தேன், இந்த அதில் அதை பூசினேன் இப்படின்னு சொல்லி கையிலேருந்து காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத இப்படி சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து பணம் அப்படின்னு சொல்லி போடவே இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பணம், அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அதில் பூசு ஆ இங்கே பூசு ஆ இங்கே பூசுன்ட்டு காசை பூசிட்டு போயிட்டாங்க. அது முடிஞ்சதுங்களா சரி ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது செஞ்சு காலைல விழுகிறேன்னு சொல்லி இப்படி தான் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க. அதை முடிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை பெண்டிங்கில் இருந்துச்சு, ஃபோன் பண்ணப்போ என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அடுத்து புருஷர் போர்டில் இருந்து அடித்து அதுவும் பிளாக், ஓகே இனிமேல் இவங்க பிளாக்கு தான் போல இருக்குதுன்னு சொல்லி கடவுளே நீயே பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு நான் அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். எதுக்கு இந்த டென்ஷனை, வழியில் போகிற ஓனா எப்படி செய்ய விட்டாதானே பிரச்சனை, அந்த ஓனம் அது பாட்டுக்கு போகட்டும், நம்ம எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் வந்து எல்லாருமே எப்படின்னா நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா, எல்லாருக்குமே தெரியும் இந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் தான் அவர் கடைசியில் போடா என்னன்னு விட்டு போவேன்னு யாருக்கு தெரியும். என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், ஏ மாமாடா ஏ மரியாதையாக பேசணுண்டா ஏ அங்கிள்டா அப்படிலாம் சொல்லுவேன், ஆனால் கடைசியில் பார்த்தா போடா உங்கள்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே என்னங்க, அதெல்லாம் ஒரு வீடு கட்டும் போது பல பாடங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லி விட்டாச்சு.
அதுக்கப்புறம் என்ன மச்சான், நிறைய பாயிண்ட்கள் எடுத்து வச்சேன். நண்பர்களை வேலை பார்க்க சொல்லி உள்ள விடாதீங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா, நான் சொல்கிறேன் பாருங்களேன், நண்பர்களோ தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலுமே அக்ரிமெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம கூடயே இருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க தான் பெருசாக பண்ணிடுறாங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். இன்னொன்று வந்து, ஒரு மெட்டீரியல்லாம் விசாரிக்க போகிறோமா நம்ம ஆரம்பத்தில், அப்போ கண்டிப்பாக நேரில் போய் நீங்கள் விசாரிங்க. யாரையோ ஒருத்தரை கேட்டு சொல்ல அது இன்னொரு ஆளை தாண்டி வர நம்ம கை அங்கே போக காசு கமிஷனாக போயிடும். அதனால் எதாக இருந்தாலும் களத்தில் இறங்கி நீங்களே வேலை பார்க்க வேண்டும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் மிச்சம் மீதி பிடிக்க முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காசு நிறைய இருக்கும், அப்படியே கட்ட 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 இது வளரும், இங்கே குறைஞ்சிக்கிட்டே போயிடும். கடைசியில் பார்த்தா அப்பா எங்கேயாவது பெரிய அமௌண்ட்டாக கிடச்சா நல்லாயிருக்கும்ப்பா இந்த வீட்டை முடிக்கிறதுக்குன்ற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்குங்க, 10 இடம் விசாரிங்க. சோம்பேறித்தனம் இதிலெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு 10 இடம் விசாரிங்க, விசாரித்து அதில் ஒரு இதை எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துல பட்ஜெட் வாங்குங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய கம்பெனி, இது அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றதையாவது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, அந்த ஃபைனல் அமௌண்ட்டோட இவங்க கம்மியோ அதிகமோ அதை பார்த்து வாங்குங்க. அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கதவு போடுறது இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன இதில் போட்ட என்ன மரம் நம்ம வேங்கை, வேங்கை மரம் தான் நல்ல மரம் அப்படி சொன்னாங்க. எல்லாத்த விட அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஏதோ இதுவாகாதுன்னு சொன்னாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்து பண்ணுங்க. இன்னொன்று வந்து எனக்கு வந்து அண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நான் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறேன், நான் வந்து அந்த நேரத்தில் அதை பண்ணலை, இன்னுமே அதை பண்ணலை, ஆனால் அது நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை பண்ணுங்கள். வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வெறும் நிலமாக இருக்கும்ல, அப்போ வந்து இந்த நவதானியங்களை வந்து அப்படியே தூவி விட்டு தண்ணியை அடித்து விட்டீங்க அப்படின்னா அது நல்லா செழிப்பாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கோமாதாவை கூப்பிட்டு வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட விடுங்க, அவங்களுக்கு அது பத்தாது, வயிறார ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப நாள் போட்டு இழுக்காமல் எல்லாமே கரெக்டாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்னன்னு தெரியல, அது என்ன நான் செய்யவே இல்லை, ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஆனால் ஊர் போட்ட கோமாதான் ஆட்டுக்குட்டிலாம் நம்மட்டுக்குள்ளே தான் மேஞ்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ ஒரு செடி வைக்க ஒரு எல்லாத்தையும் வந்து மேஞ்சிட்டு. நான் அந்த மாதிரி அதுவும் பண்ணலை, ஆனால் கோமாதாலாம் தானே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இங்கே வளர்றது. இங்கிட்டு வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தா செடியில் இலை இருக்காது, ஒரு குச்சி தான் இருக்குது, ஆடு மிஞ்சிருது. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தானே பட்ஜெட் கேட்போம், இன்ஜினியர்கிட்ட போய் எங்கே கேட்டோம், 30 லட்சம் இருந்தா போதும் வீட்டை சூப்பராக கட்டி விடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அடுத்து ஒருத்தர் 55 லட்சம் சொன்னாரு, இன்னொருத்தர் 55 லட்சம் சொன்னாரு. அப்புறம் அண்ணா ஒருத்தவங்க அவங்க 80 லட்சம் இல்லாம இந்த வீட்டை கட்ட முடியாதரா அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் சொன்னா, நீ சொல்ற பட்ஜெட்டை பார்த்தா எப்படி ஒரு 1.5 கோடி வரும் போல இருக்கு அப்படின்னா பாருங்க, 30 லட்சத்துல ஆரம்பிச்சு 1.5 கோடியில வந்து விட்டாங்க விசாரிச்ச எல்லா இடத்துலயுமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாவே, இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆரம்பிப்போம் கதவு போய் அப்புறம் விசாரிச்சுக்குவோம், ஜன்னலுக்கு போய் அப்புறம் விசாரிச்சுக்குவோம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பட்டதை வச்சு சொல்கிறேன், வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்பயே நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க யாரும் சொன்ன பட்ஜெட்டெல்லாம் தாண்டி 2 மடங்கு அதிகமாக, அது மாதிரி வந்து நம்ம வந்து அது இப்போ எங்களுக்கு இவ்வளோ நாள் இழுத்துருக்கு பாருங்களேன், 2.5 வருஷம் ஆயிருக்கு. இந்த 2.5 வருஷம் வந்து அந்த 6 மாசத்தை விட்டுருங்க, அதை 6 மாசம் இவங்க கொடுத்த குடைச்சல போச்சு, அந்த விட்டுருங்க. இடையில ஒரு 3 மாசம் நாங்க குடைச்சல் பண்ணிட்டு வேலை பார்க்கல, கையில காசு இல்லாம. ஆமா, கையில காசு இல்லாம அதெல்லாம் நிறைய சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கோம், வீடு கட்டினவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து வீடு கட்ட போறோம் அப்படின்னாவே நம்மளாம் ஒரு குத்து மதிப்பா கணக்கு போட வேண்டாம், நம்ம இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறோம், அதுக்கு இவ்வளவு செலவாகும், செங்கல் இவ்வளோ ஆகும், மணல் இவ்வளோ ஆகும், அதுக்கு போடுற டைல்ஸ் இவ்வளோ ஆகும், எல்லாத்தையுமே முன்னாடி விசாரிச்சுக்கோங்க. அப்போ நம்ம மனக்கணக்கு ஒன்று தெரியும், அதுலேருந்து கொஞ்சம் காசை நீங்கள் கூட்டி ஒரு மனக்கணக்கு போட்டுக்கோ. ஏன்னா வீடு ஆரம்பிக்கும் போது ஒரு ரேட் இருக்கும், முடிக்க போகிறப்ப ஒரு ரேட் இருக்கும். ஏன்னா ஏறலாம் இறங்கலாம், நம்ம இறக்கும் போது மணல் வந்து 5 யூனிட் 25 ரூபாய்க்கு இருக்கும், அதுக்கப்புறம் 5 யூனிட் 60 ரூபாய்க்கு இருக்கும். அது வேற இவங்கிட்ட மட்டும் இல்லாமல் மண் இறக்கணும் அண்ணன்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு கிடந்தேன், அன்னைக்கே சொன்ன இறக்குனியா இன்னைக்கு அதிகமாகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அப்போ என்ன நினச்சிக்கிட்டே, காசு கையில் இருக்கிற அளவுக்கு மட்டும் இறக்குங்க, இப்போ இறக்க வேண்டாம் அப்படின்னு மண். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,000க்கு இறக்குன மண் 60,000 வரைக்கும் போயிடுச்சு. ஆடங்கப்பா அன்னைக்கே இவன் பேச்ச கேட்டிருக்கலாம் போலன்னு இருந்துச்சு. நான் சொன்ன இறக்குவோம் பண்ண அபி கேட்கல. அதுமாதிரி செங்கல் 8 ரூபாய்க்கு இறக்கணும், அதே செங்கல் 13 ரூபாய்க்கு இறக்கணும். ஆமாம். அதனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மணல் கிடைக்கிறதா, நீங்கள் 2 வருஷம் கழிச்சு தான், 2 வருஷம் இருக்குமா வச்சான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சில ஏதோ ஆத்து போயிடும் இது அவங்கலாம் வாங்கி 4 வருஷமா போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து ரேட்டு கம்மியா கிடைக்கும் போதே வாங்கி போட்டுக்கோங்க. நான்லாம் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், இவர் சொன்னாரு அபி டைல்ஸ் போடணும், அபி நிறைய விஷயங்கள் இருக்கு, மண் கம்மியா வருது வாங்கி போட்டுக்கலான்னு.
அப்ப பார்த்தா இப்ப பார்த்தா எம் சாண்ட் அது ஒரே ரேட்டா இருக்கா? நடுவில் பார்த்தா மணல் மட்டும் ரொம்ப ஹையா இருந்தது, எம் சாண்ட் எம் சாண்ட் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெண்டு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்துச்சு. அதனால வந்து எல்லாமே அப்படியே மாறுது. நீங்க எது கிடைக்குதோ முன்னாடியே வாங்கி போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் கம்பியை பல வருஷமா போட்டு வச்சிருக்காங்க, வாங்கி பெயிண்ட் அடிச்சு போட்டுக்கிறாங்க சில பேர். அதனால வந்து எது எப்ப கம்மியா கிடைக்குதோ அப்ப அதை வாங்கிடுங்க. நீ எதுவும் கொப்பளிச்சு விடணும்னு இருக்கியா? ஒண்ணு இல்ல, வீடியோ முடி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. நான் பட்ட விஷயங்களாலும் சொல்றேன், அப்ப நீ எதுவுமே படல எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க. நீ இதை டவுன்லோட் இதை அப்லோட் பண்றதுக்குள்ள எனக்கு எப்படி 3 மணி நேரம் ஆயிப்போ, நெட்வொர்க் கிடைக்காது. அதனால வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுட்டு வந்தேன். கடைசியா ஒன்னு சொல்றேன், கடைசியா இல்ல, நாளைக்கு வீடியோ போடுவேன், இன்னைக்கு ஒன்னு சொல்றேன். ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையும், நம்மளுக்கு அவங்க துரோகமே பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப மாசமாக பழகிட்டாங்க, அவங்க எப்படி துரோகம் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்கப்படாது. நம்மளுக்கு தெரியாதவங்க கூட சீ போன ஆயன்ட்டு விட்டு போயிடுவாங்க. இந்த தெரிஞ்சவங்க தான் நம்மளை போட்டு தோசையை பரட்டி பரட்டி கடைசியில் தோசை கறி போயிருமே அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து எல்லாரையும் நம்பாதீங்க. அவங்களுக்கு நம்ம கெடுதல் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் ரொம்ப நம்பினோம்னா நம்மளை ஏச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து ரொம்ப நம்பாதீங்க. கணக்கு வழக்கில் கரெக்டாக இருங்க, எதையுமே விட்டு கொடுக்காதீங்க. எந்த இடத்துல அவங்க பணமும் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம பணமும் எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்ட போக வேண்டாம். பார்த்து பண்ணுங்கள். எதுக்கு தெரியுமா? வேலை செய்கிறதுக்கு ஏற்ற கூலி நம்ம கொடுத்துட்றோம், ஆனால் எல்லாருமே பண்ணலாம். இப்போ கமிஷன் வைக்கிறாங்க 100 ரூபானா, அதுக்கு ஒரு 50 ரூபா கமிஷன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் அதை மீறி வாங்கும்போது கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் வாங்கிடுறாங்கல்ல. அப்போ நல்லா பாருங்களேன், நாங்கள்லாம் வந்து எவ்வளவு தான் சிரித்தாலும் சத்தியமாக சொல்கிற அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இந்த இவ்வளோ பெரிய வீட்டை கட்டுறதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பெரிய பாடுபட்டோன்னு. அதுக்குன்னு நீ ஏன் ஆசை வைக்கிற, நீ ஏன் பெருசாக கட்டுற, அதுவும் நம்மளை கேட்க முடியாது. குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் மனசுனே கிடையாது. எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோளே வேணான்னு குறிக்கோளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் குறிக்கோளை வைக்க மாட்டேன்டான்றதும் ஒரு குறிக்கோள் தான். அதனால ஆசையா படக்கூடாது சொல்றல, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஆசை தானே அவங்களுக்கு. ரிச் மேன் ஒரு புக் ஒன்று இருக்கு, அதை வாங்கி படிச்சு பாருங்க. அந்த ரைட்டர் அவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு. நான் வாழ்க்கையில யார் தெரியுமா, அது நான் தான் எழுதிட்டு இருக்கேன், அது சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறேன். நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கேன். ஏதோ புருஷன் இப்ப நாலு இங்கிலீஷ படிச்சவனாச்சே, உண்மையா சொல்றான்னு நினைச்சேன். அதனால வந்து என்னடா சொல்லிட்டு இருந்தோம், உன்னால மறந்து போச்சு. வீடியோ முடி மணி ஆயிடுச்சு, ஃபைனல் டச் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அதனால நம்பாதீங்க, ரொம்ப நெருங்கினவங்க கூட அப்படின்னு மறந்தே போச்சு. போ, எதனா ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க, அப்புறமா சேர்த்து சொல்லிக்கிறத. என்ன சொன்னேன்னு மறந்து போச்சு. சரி, ஓகே. அதனால வந்து ரொம்ப எல்லாரையும் நம்பாதீங்க. ஏதோ ஒன்று சொல்ல வந்து மறந்து போச்சு போனா. சரி, ஓகே, இருங்க, இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமாக எதனா டவுட் இருந்தால் கூட ஏதாவது நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, உடனே ஃபோன் அடிச்சு இந்த வீடியோவில் இப்படி சொன்னீங்களே அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இங்கே கொரியர் பேக் பண்ணிருக்கும் போதே விளக்க முடியல என்னால். அதனால தான் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இது கூடயே சேர்ந்து ப்ராடக்ட் பற்றி எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நான் சொன்னேனே, இவன் என்ன வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 1000 பயத்தை கிரியேட் பண்ணி விட்டாலேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு 500,000 மிச்சமாகும். அதுக்கு தான் இதை சொல்கிறேன், முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இது. நாங்கள் முன்னாடி யோசிக்காமல் லொபக்குன்னு காலை வச்சு ஆனால் கடவுள் புண்ணியில் தட்டு தடுமாறி வந்துட்டோன்னு வைங்க, ஆனாலும் சில பேரால் அதை ஏற்றுக்க முடியாது, கட்டின வீட்டை வந்து கொண்டு போக முடியலன்னு போட்டுடுறாங்க பேசாமல். அதுக்காக தான் சொல்கிறேன், முன்னாடியே யோசிச்சு பண்ணோம்னா மைண்ட் செட் ஆகிடும், ஓகே இது இதுக்கு இவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஏதாவது சில அறிஞ்ச தெரிஞ்ச விஷயங்கள் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, பாய் பாய்.